வணக்கம் அண்ட் வெல்கம் டு கீர்த்தன் கிச்சன். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான வரகு அரிசி பொங்கல் தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. அரிசியும் பருப்பையும் ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு இன்னைக்கு வரகு அரிசி எடுத்திருக்கேன். இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் மெஷர் பண்ணி அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அளவுக்கு நீங்கள் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா ஊறதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு கப் அளவுக்கு இன்றைக்கி தேங்காய் எடுத்துருக்கேன். அது கூடவே 2 tablespoons அளவுக்கு வறுக்கடலை எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி நிறையா சேர்த்தா கசப்பு இருக்கும். இது கூட நான் 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 வரமிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் உப்பு சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். அவ்வளோதான், சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 teaspoon அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானது ஒரு 1/2 teaspoon அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சுதான். 1/2 teaspoon அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனது. இது கூட 1 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 2 கட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம பொங்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் 2 tablespoons அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் 1 teaspoon அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 teaspoon அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகை இடித்து கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முழுசாக தான் சேர்த்துருக்கேன். இது கூட முந்திரியும் பச்சை மிளகாவும் சேர்த்ததுக்கப்புறம் 1 teaspoon அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போடுற வரைக்கும் வதக்கிட்டு உங்கள் பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் வரகரிசி எடுத்ததுனால 4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப குறைவாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 5 கப் அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே அரிசியும் பருப்பும் ஊற வச்சிட்டோம். அதை இது கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 teaspoon அளவுக்கு சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பொங்கல் எப்பயுமே ஓப்பன் பண்ணும்போது ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 4 கப் அளவுக்கு தண்ணி வச்சா இந்த அளவுக்கு குறைவாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் குறைவாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், சூப்பரான வரகரிசி பொங்கலும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.